இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா ஹரியண்ணா, அப்புறம் என் தம்பி விஷால், சுகு, எல்லாமே அண்ணன் தம்பி தங்கச்சி மாமன் மச்சான், இப்படி ரத்தம் சதயமான ஒரு படைப்பாக வந்திருக்கு. ஹரியண்ணா கூட ஒர்க் பண்ணும்போது வேகமாக கிராஸ் பண்ண தீ பிடிச்சிரும். அந்த மாதிரி டைரக்டர்ஸை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. நான் அவரை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். உங்கள்கிட்ட வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேண்ணே. தேங்க்யூ. இந்த உழைப்பு தான், இந்த உழைப்பு 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 அவ்வளோதான். அப்படி ஒரு சகோதரர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் தம்பி விஷால், அண்ணன் தம்பினா அப்படி, அது அவ்வளோதான். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப சந்தோஷம். சுகு, சுகுவோட பல படைப்புகள், அதாவது என்னை ஒவ்வொரு முறையும் என்னை ஒரு மாதிரி கவர்ந்துக்கிட்டே இருப்பான் என் தம்பி. நன்றி தம்பி, ரொம்ப மகிழ்ச்சி. மாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். என் சகோ மாஸ்டர், முத முதல்ல ஒரு 5 மாடியிலேருந்து என்னை ஏறல இறக்குனீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. மாஸ்டர் டிஎஸ்பி சார், ரொம்ப சந்தோஷம் சார். யோகி தம்பி, ரொம்ப மகிழ்ச்சி தான் உன்னோட பயணப்படுறது. கார்த்தி, 3 முறை சந்திச்சுருக்கோம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் எனக்கு புதுசாக தெரியுறீங்க. உங்கள்கிட்ட இருக்க உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த உண்மை உங்களை பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்கும். வாழ்த்துக்கள் கார்த்தி, மகிழ்ச்சி, நன்றி. கனி சார், ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கலாமா? நீங்கள் நிறைய நடிச்சிருக்கீங்க, உங்களை டிரெக்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஏன் ஹரி சாரோட ரத்தனம் சூஸ் பண்ணி நான் இதில் ஒரு நான் சூஸ் பண்ணல, அவர் தான் என்ன சூஸ் பண்ணார். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல். அது சொல்லணும், நான் திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்தது, யானை சுட்டிங்களா, இந்த இடத்துல இப்போ நீங்கள் என் கூட நின்னா எனக்கு ரொம்ப தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அண்ணா நான் வரேன்னு கிளம்பி போனேன். அப்போ ஆரம்பிச்சது, ஏன்னா ரெண்டு பேரும் கேபி சார் ஸ்கூல். இந்த படத்துக்கெல்லாம் ஒன்றுமே பேசலை. அவராக வந்தார் திடீர்னு, கடை கடைன்னு சொல்லிட்டு, இதுதான் இது அதுதான் தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே சார் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தது தான். இது வந்து அண்ணன் தான் என்ன கூப்பிட்டு போனார், நான் ஒன்றும் பண்ணல. சார், ஆக்டிங் வித் விஷால் சார் ஆர் டிரெக்டிங் விஷால் சார், அடுத்ததாக என்னது? இல்லை, எதுவாக இருந்தாலும் அவன் தம்பி கூட இருந்தால் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். அது எங்கள் பயணம் வேறு. அது இப்போ வேறு ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு. அதை நடத்திட்டோம்னா நானும் தம்பியும் ஒரு பெரிய ஒரு உச்சத்தை தொட்டதாக உணர்வேன். அது நடக்கும் நம்புகிறேன். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி. April 26 வில் சி த மேஜிக் ஆன் ஸ்க்ரீன். கண்டிப்பாக பெரிய மேஜிக் நடக்கும் இந்த படம். அதாவது ஒரு செகண்டு கீழே ஏதாவது திரும்பி பார்த்துட்டிங்கன்னா வேற ஒன்று நடந்துடும் தெரியல. அதனால 2.5 மணி நேரமும் ஸ்க்ரீனில் தான் கண்டு வச்சிருக்கணும். அப்படி இருக்கும் படம் பாருங்க. தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். எப்படி இருக்கீங்க? வணக்கம் 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 சார். என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ரத்தினம்ல நம்ம சண்டை கோழிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ரத்தினம்ல வந்து விஷால் சார் கூட நடிச்சு ஹரி சாரோட டிரெக்ஷன்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், வாட் யூ ஹேவ் டு சே? அனைவருக்கும் வணக்கம். அதுவா பொதுவாக நான் ஹரி சாரோட முதல் படம் வந்து பூஜை, அது வந்து விஷால் சார் தான். அடுத்தது எஸ்திரி, இது 3வது படம். அது இல்லாமல் எனக்கு சகோதரர் விஷாலுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு பாண்டிங் இருக்குது. ஏன்னா மெயினாக அவருடைய முதல் படம் சண்டைக்கோழி, இன்று வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்க படம். அதனால் என்றைக்குமே எப்பவுமே ஒரு சண்டைக்கோழி தான். இந்த படத்தில் நான் பொதுவாக ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் சண்டை காட்சி அமைச்சிருக்கேன். அது இல்லாமல் ஒரு சிங்கிள் ஷாட் பிளான் பண்ணி எடுத்திருந்தோம். அப்போ மறுபடியும் ஹரி சார் கூப்பிட்டாரு, ஒரு மாஸ்டர் நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் ஷாட் நம்ம எடுக்கணும் அப்படின்னாரு. உன்னை எடுத்துடலாமான்னு கேட்டார். நானும் எடுத்துருவோம் சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு டிசைன் சொன்னார், ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக டிசைனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல 7 மணிக்கு கூப்பிட்டார். ஹரி சார் எப்பவுமே டைமிங் இப்போ பர்ஃபெக்டாக இருப்பார். அந்த 7 மணின்னா 7 மணி அவர் அவரோட ஆஃபீஸ்க்குள்ளே அந்த டிராயிங்கெல்லாம் போட்டு, வண்டி இங்கே வருது, இங்கே அடிக்குது, இங்கே அடிக்குது, எல்லாம் அவர் ஸ்கெச் பர்ஃபெக்டாக இருந்தது. அவருடைய அவுட்புட் கரெக்டாக இருந்துச்சு, அதனால் ஈஸியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அது ரிஹர்சல் பார்க்குற கான்செப்ட் இருக்குது பார்த்திங்களா. உங்களுக்கு ஒன் டே ஃபுல்லாக ரிஹர்சல் பார்த்தோம். அதில் நிறைய பேருக்கு அடிப்படிச்சு, ஏன்னா கேபிள் அது ரோப் ஷாட் வர 4 ரோப் ஷாட் இருக்குது. அந்த டைமிங், ரோப் இருக்கிறவன் அந்த ஃப்ரேமுக்குள்ள வரக்கூடாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல போய் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும்போது கேமராமேன், அதாவது சூமர் சார் ரொம்ப நான் அவருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லணும். நாங்கள் பொதுவாக இருட்டே தேங்க்ஸ் சொல்லணும். காரணம்னா அவர் தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஏன்னா உள்ள கையெல்லாமே ட்ரோனில் தான் கையில் பிடிச்சி எடுக்கணும். அது 2 வாட்டி மிஸ் ஆகி கீழே விழுந்து ட்ரோன் உடஞ்சி 3வது டேக் ஓகே ஆச்சு. எனக்கு சுகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அது இல்லாமல் இந்த காம்ப்ளிகேட் பண்ண
இந்த கிராஃப் கொடுத்த டைரக்டர் எப்பவுமே ஹரிசார் ஒரு பரபரப்பான ஒரு இயக்குனர். இந்த ரத்னம் மிகவும் இன்னும் பரபரப்பாக இருக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? டோன்ட் வரிடா மச்சி கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு. ஆமாம் சார், சென்ட்ரா நினைக்கோங்க சார். எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பிடிச்சவங்கலாம் இங்கே இருக்காங்க. ஹரி சார், சாமி டைம்லேருந்து அவரோட எல்லா படங்களையும் எப்படியாவது ஒரு சாங்காவது பண்ணிவிடுவேன். அவ்வளோ ஃபாஸ்ட் அவர். காலைல 7 மணிக்கு சார் வரலன்னா அங்கே மேனேஜர் சாரும் பக்கத்தில் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிடும் அன்றைக்கி ஏதோ லேட்டுன்னு. அப்போது சார் அதே மாதிரி ரொம்ப வேகமாக போவார், வேகமாக ஷார்ட் சொல்லுவார், வேகமாக கம்போஸ் பண்ணார். அவர் வேகத்துக்கு நான் போடணும். சார் எங்கே மாஸ்டர் கார்டுனா நான் இங்கே இருப்பேன், சார் கீழே இருக்கேன் சார் ஒன்று. ஸோ அவ்வளோ வேகமாக நான் சார் கூட ட்ராவல் பண்ணோம். அப்போ தான் அவரோட வேகத்துக்கு நம்ம இது பண்ண முடியும். ஸோ அவர் அவ்வளோ பிடிச்ச டைரக்டர். நான் இப்போ நான் சாமி டைமில் பார்த்தேன் சாரை, சாமி அருள், அதுக்கப்புறம் நிறைய பூஜை, விஷால் சாரோட அதே திருச்செந்தூர் முருகப், ஆமாம் அந்த என்ன படம் தாமரபரணி, சாரி சார் தாமரபரணி, அப்புறம் பூஜை, நிறைய படங்கள் அவரது இப்போ வரைக்கும். ஸோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே அவரோட அந்த வேகம் குறையவே இல்லை. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார்கிட்ட. அடுத்தது விஷால் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செல்லமையிலேருந்து அவரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அப்பத்துலேருந்து பண்ணிகிட்டே இருக்கேன். செல்லமே, சண்டைக்கோழி, அப்புறம் மூணாவது படம் திமுரு, சாரி திமுரு. ஸோ இன்னும் கண்டினியூஸாக நிறைய படங்கள், தாமரபரணி, பூஜை, நிறைய படங்கள். ஸோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷால் சார், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி நிறைய உதவி பண்ணுற இதெல்லாம் ஜாஸ்தி அவருக்கு, அது சொல்லத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க. அது மாதிரி ரொம்ப பிடிச்சவர். அப்புறம் என்னோடய சகோ இருக்காப்புல, சகோ ரொம்ப பிடிக்கும். சமுத்திரகனி சகோ, அவர் சகோன்னு தான் நான் கூப்பிடுவோம், அவர் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது என்னோடய ஃபேவரட் இருக்கார் அவர், அவரை நம்ம பிகினிங்லேருந்தே நான் அவரை பார்த்தேன், என்னோடய ஃபேவரட் அவர் மிஸ்டர் யோகி பாபு, அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் ஸ்டோன் பெஞ்ச் ஒர்க் பண்ணேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கார்த்திக் சார் கூட தான் ஒர்க் பண்ணல நான், கூடிய சீக்கிரம் பண்ணிவிடுவேன். அப்புறம் வேறு யாரை விட்டேன், ஏதோ நம்ம சுகு, சுகு வந்து நாங்கள் பார்த்திபன் கனவு பண்ணும்போதுலேருந்து பழக்கம். நான் மாஸ்டர் அப்போ சுகு, அப்போ ஆமாம் எல்லாத்துக்கும் தெரியும்னா ஓகே, ஏதோ ஃபீல் பண்ணிட்டு போகிறான்னு மெதுவாக கேட்டேன் சொல்லாமான்னு. அப்போ அப்போத்துலேருந்தே எனக்கு பழக்கம் சுகு. ஸோ சுகு என்னையும் பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் சிமிலராகவே இருப்போம். என்னை பார்த்து நிறைய பேர் சுகு அப்படிம்பாங்க, அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க. ஸோ சுகு பிடிக்கும். அப்புறம் மாஸ்டர், மாஸ்டர் பேட்ச்லேருந்து வந்த மாதிரி ராஜ மாஸ்டர் பேட்ச்லேருந்து நாங்கள் வந்தோம். ஸோ எங்கள் மாஸ்டர், இவங்க மாஸ்டர் கனல் மாஸ்டர்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது நாங்கள் அசிஸ்டண்ட்டாக இருந்தோம். ஸோ மாஸ்டர் அப்புறம் வேறு யாரும் விட்டேன், தேங்க்யூ, அவ்வளோதான். சார் ஒரே ஒரு சின்ன கேள்வி, விஷால் சார் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், அவருக்கு டான்ஸ் பண்ணவே வராது வராதுன்னு சொல்லிட்டே இருக்காரு, இது உண்மையா பொய்யா? எவ்வளவு தூரத்துக்கு உண்மை, எவ்வளவு தூரத்துக்கு போய்? கொஞ்சம் உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் செல்லமை பண்ணும்போது இந்த இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவார், ஏன்னா ஹைட் வேற, டம டம்மன்னும். பட் அப்படியே அந்த ரெண்டாவது படத்தில் சண்டை கோழியில் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு அவரோட டான்ஸ். அப்படியே நீங்கள் மூணாவது படம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் இருந்துச்சு. ஸோ அது பிகினிங் இல்லை, அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஓகே தானே? ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இவ்வளோ இருந்துச்சு அவரோட அந்த ஸ்டைல், அந்த டான்ஸ், அவரோட இம்ப்ரூவைசேஷன். ஒரு விஷயம் சொல்லி அது அவர் பாடியிலேருந்து வரும்போது அது 3 மடங்காக 4 மடங்காக வரும்போது அது வேறையாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் கொஞ்சம் அப்படி தானே இருக்கும் இல்லை? டான்ஸர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி அரியணை இங்கே எங்கே காணோம், அரியணை ரொம்ப பிடித்தவர் அவர் எனக்கு. அப்புறம் அந்த மேனேஜர்ஸில் ஆசை நம்ம கணேசனை, இங்கே கணேசனை, ராஜேந்திரனே தெரிய மாட்டார் இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லேயே தெரிய மாட்டார் ராஜேந்திரன். இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்தவர்கள். ஆல்ரைட் சார், டோன்ட் வரி டா மச்சி, இன்னைக்கு மட்டும் இல்லை 26th April அப்புறமாவும் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே தான் இருக்க போகுது, நம்ம சில்வர் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு வந்ததுக்கு. புட் யூ ஹேண்ட்ஸ் டுகெதர் ஒன்ஸ் அகேன் எவ்ரிபடி. சாரி, பரவாயில்ல சார், சாரி சாரி. தேவி சாரை விட்டுட்டேன். தேவி சாரும் நான் ராமகிருஷ்ண மிஷின் படிக்கும்போது, அவர் வெங்கட சுப்பராவ் ஸ்கூல், நாங்கள் அவர் அப்போவே பாடிக்கிட்டே ஆடுவார். அவர் ஸ்கூல் இன்டர் டேலண்ட் கான்டெஸ்ட்டில் நாங்கள் ஸ்கூல் காம்படிஷன் போகும்போது நான் ராமகிருஷ்ண மிஷனுக்கு போய் டான்ஸ் காம்படிஷன் பண்ணுவேன். அவர் அப்போ சிங்கிங் காம்படிஷனில் பாடிக்கிட்டே ஆடுற அந்த டைமில் அவர் மட்டும்தான். ஸோ அப்போத்துலேருந்தே தெரியும். அதுக்கப்புறம் அவர் கூட நிறைய அவரோட படங்கள், பவன் கல்யாண் சார் படம், கபர் சிங்,
அதெல்லாம் அவர் கூட நிறைய தெலுங்கில் நிறைய அவரோட மியூசிக்கில் படங்கள் பண்ணேன். ஸோ எனக்கு அவர் எனக்கு சில மெலடியில் ரொம்ப பிடிக்கும், சில மெலடிஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ரொம்ப பிடிச்ச மெலடி வந்து அவர் மியூசிக்கில் வந்தது, அந்த கண் முன்னே திறக்கும் போது அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. தேங்க்யூ தேவி, உங்களை மிஸ் பண்ணிட்டேன், சாரி. தேங்க்யூ சார்.